வெல்கம் சார். தேங்க் யூ வெரி மச். இந்த கார் நம்ம ஊர்லயே உங்களுக்கு தான் முதல்ல டெலிவரி ஆகுது சார். அதனால கம்பெனிக்காரங்க ஸ்பெஷல் இன்ட்ரஸ்ட் எடுத்துக்கிட்டு கிராண்ட் டெலிவரி கொடுக்கறாங்க சார். ஓஹோ, வெல்கம் சார். வெல்கம் சார். தேங்க் யூ. வெல்கம் சார். வணக்கம் சார். வாங்க. ப்ளீஸ் வாங்க சார். போலீஸ். ஜானி. ஏப்பா ஜானி, நீ போற ஸ்பீடுக்கு என் பெட்ரோல் டேங்க் வெடிச்சிட போல இருக்கு. கொஞ்சம் ஓரமா நிறுத்துப்பா. பாட ராஜா, நீ அன்லோட் பண்ணிடு, அப்புறம் வண்டி அசிங்க வைக்கிடுவ. வா 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 வா. ஏப்பா முடியலடா சாமி. எவனோ ஒருத்த வண்டி திருடிட்டு போனதுனால தப்பிச்சோம், இல்லனா அண்ணா பீஸ் பீஸ் ஆயிருப்பாரு. ஏய் இங்க பாருங்க, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா அண்ணனுக்கு எதுவும் ஆக கூடாது சார். அந்த கார் உங்களுதுன்னு தெரியாது சார். சார், உங்க கார் பீஸ் பீஸ் ஆனதுல இந்த ஒரு பீஸ் தான் சார் கிடைச்சது. ஏய் சார், நாங்க திருடங்க தான் சார் ஒத்துக்குறோம், ஆனா இத நாங்க திருடல சார். இது சும்மா ஜாலிக்கு. எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும் சார். நான் காரை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் ஒரே ஒரு ரவுண்ட் டிரைவ் பண்ணலாம்னு பார்த்தேன். டிரைவ் பண்ணிட்டு காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு வந்தேன் சார், அவ்வளவுதான். அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துச்சு. கார் பிடிச்சிருந்தா எடுத்துட்டு போயிருவியா? ரொம்பலாம் யோசிக்காத, அப்புறம் சீக்கிரம் வயசாயிடும். You have a long life. கார்ல பாம்பு வச்சு என்ன கொல்ல பார்த்தாங்க. ஆனா நாம என்ன நினைச்சாலும் கடவுள் நினைக்கிறது தானே நடக்கும். அதை இங்க இருக்க சில முட்டாள்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் சாவுக்கு பயப்பில்ல, ஆனா நான் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் செய்ய முடியாதுங்கிற பயம் தான் எனக்கு. இன்னைக்கு நீ என் உயிரை காப்பாத்தி அந்த பயத்தை போக்கிட்ட. அதேடு இதை எடுத்துக்கிட்டு இன்னும் எவ்வளவு வேணும் நாளுக்கு கேளு, நான் தாராளமா தரேன் சார். நான் திருடங்கிறது உண்மைதான், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா நான் கஷ்டப்படாம சம்பாதிக்கிற ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம் சார். ஒருவேளை உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்னு தோணுச்சுன்னா ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். அது எங்க ஏரியால தண்ணி பிரச்சனை சார். தண்ணி வந்து வருஷ கணக்கில் ஆகுது. கொஞ்சம் உங்க நல்ல மனசை வச்சு ஏதாவது உதவி பண்ணா அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க பிளாக் பெல்ட் சார். இந்த கலர்லெஸ் பெல்ட்டுக்கு நானே போதும், நீங்க உட்காருங்க. ஓகே. Thank you.
என்ன சார், கவர்மெண்ட் உங்களை பாதுகாக்க தான் எஸ்கார்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னடானா, அவங்க எல்லாரையும் விட்டுட்டு தனியாக ஜாகிங்க்கு வந்திருக்கீங்க. ஜானி, நீ இருக்கும்போது எனக்கு எந்த எஸ்கார்ட்டும் வேண்டாப்பா. சார் சார், என்னை சும்மா ஹீரோ ஆகாதீங்க சார். நீ ஹீரோ தான், ஆனால் உனக்கு சம்பந்தமே இல்லாத என்ன ரெண்டு முறை காப்பாத்திருக்க. உனக்கு உயிர் கொடுத்தவங்க புண்ணியம் பண்ணவங்கப்பா. அந்த புண்ணியத்தை அடைஞ்ச நான் அனாதை சார். உன் அனாதன்னு சொல்ற எல்லாருமே அனாதை தான். இனிமே எப்பவுமே நீ அனாதன்னு சொல்லக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன் சார். ஐயோ சார், நமக்கு இந்த சென்டிமெண்ட்னா கொஞ்சம் அலர்ஜி சார். நம்ம லைஃப் எப்பவும் இந்த ரங்கில படம் இருக்குல்ல சார், அப்படி கலர்ஃபுல்லா இருக்கணும் சார். எனக்கு வேற வேலை இருக்கு சார், நான் கிளம்புறேன் சார். காரியத்தை முடிக்க ஆந்திரால இருந்து ஆளுங்களை வர வச்சோம். ஆனா ஆளுங்க சுனாமியில அடிபட்ட குருவிங்க மாதிரி வந்து நிக்கிறானுங்க. என்ன நடந்ததுன்னு என் கிட்ட சொல்லுடா. அண்ணா, அவன் சுனாமினா, அவன் ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் பண்றதுக்கு ஒரு செகண்ட் கூட கேப் இல்லனா, சுனாமி மாதிரி வந்தா எல்லாத்தையும் தம்சம் பண்ணிட்டு போயிட்டானா. சுனாமி சுனாமின்னு சொல்லிட்டு இருக்க, அவன் பேர் என்னதுன்னு சொல்லுடா. ஜானி. என்ன சொன்ன? ஜானி. ஓ, ஜானியா? சரியா போச்சு. என் பேரை கேட்டாலே ஆந்திராவே நடுநடுங்க. அவன் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான், அவனை அடிச்சு தோசை. சும்மா கத்தாத. நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே பண்ண முடியாது. இங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எதையும் யோசிப்பாங்க. அதனால இனிமே நாம எந்த காரியத்தை செய்யறதா இருந்தாலும் ரொம்ப நிதானமா யோசனை பண்ணித்தான் செய்யணும். ஆனா இப்போ நாம முடிக்க வேண்டியது ஜானி இல்ல, சுதாகர. அதுக்கப்புறம் ஜானி கதையை பார்ப்போம். சுதாகர் விஷயத்தை நீ பாத்துக்கோ. அந்த ஜானி என்னோட ஈகோவை டச் பண்ணிட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன். அந்த ஜானியை நான் தான் கொல்லுவேன். ஜானி!